பிளஸ் டூவில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவி நந்தினி இன்று முதல்வர் ஸ்டாலினை தனது குடும்பத்துடன் சந்தித்தார். நந்தினியின் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் என ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். எங்கள் சைட்லேருந்து எதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்ல, எந்த ஹெல்ப் பண்ணால் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கேன். எங்களுக்கு பெருமையாக இருக்கு. சொந்த ஊர் எதுவே? டவுனேவா? டவுனேவா கிராமமா? நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? தச்சு தொழில். இவர் என்ன படிக்கிறாரு? 7th. ஸ்கூலில் மற்ற பசங்களாம் என்ன ஹோம்ஒர்க் பண்ணாங்க? 2nd வந்திருக்காங்க. என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். அவங்க வந்து நல்ல மாணவிக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுத்து வாழ்த்துனாங்க. மேலும் மேலும் படிப்பதற்கு உதவுவதாக கூறினார்கள். 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் நான் 600க்கு 600 மதிப்பெண் எடுத்திருக்கேன். மாநிலத்தில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் வந்து என் பள்ளியில் என்னை தொடர்ந்து ஊக்குவித்த என்னுடைய ஆசிரியர்கள், நான் படிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ், எல்லாருக்குமே நான் இந்த வெற்றியை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அண்ட் சிஎம் சார் வந்து எங்களை பார்க்க வர சொல்லியிருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என் லைஃப்பில் கிடைச்ச பெரிய பாக்கியமாக இதை நான் ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய அரசுடைய உதவிகள் மூலமாக என்னால் நல்லா படிக்க முடிஞ்சுது. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அவங்க திட்டங்கள் எல்லாம். அவர் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவர் எனக்கு பரிசு பொருள்கள் கொடுத்து வாழ்த்தி மேன்மேலும் நான் படிக்கிறதுக்கு உதவுறதா சொன்னார். அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிஎம் சாருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.